வறுமையின் மத்தியில் ஒரு தாயார் மோசமான மனிதனாக மாறிப்போன தன் மகனுக்காக கண்ணீரோடு கூட தேவனுடைய பாதத்தில் அழுது ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் தன் மகன் தேவனுக்கு பணி செய்கிற மகனாக மாற வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த தாய் இரு காரியங்களை நம்பினால் ஜெபத்தின் வல்லமை தன்னுடைய மகன் திருந்த வேண்டும் கத்தர் அந்த தாயின் ஜெபத்தை கேட்டார் ஜான் நியூட்டன் என்ற அந்த மனிதன் உள்ளத்தில் பெரிய அற்புதம் செய்தார் ஒரு காலத்தில் குடிகாரனாக இருந்த ஜான் மாலுமியாகவும் போதகராகவும் மாறினார் அவர் எழுதிய பாடலே ஆச்சரியமான கிருபை அமேசிங் குரேஸ் என்பதாகவும் அவர் ஆயிரக்கணக்கான மக்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வந்தார் தாமஸ் ஸ்காட் வில்லியம் கூப்பர் இவரது பாடல்கள் மூலமாக தொடப்பட்டு இவர்களுடைய பாடல்களும் ஆயிரக்கணக்கானோரை ஆண்டவரின் அன்புக்குள் இழுத்து வந்தது இவையெல்லாம் நிகழ காரணமாக இருந்தது எது அந்த தாயின் ஜெபம் தன்னுடைய மகனின் இருதயம் பஞ்சை போல் வெண்மையாக வேண்டும் என ஜெபித்ததன் விளைவு என் அன்புக்குரியவர்களே உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்போது அவர்களுடைய வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படுகிறது அவர்கள் பிறருடைய வாழ்வையும் மாற்றுகிறார்கள் இரக்கத்தின் ஊற்றாகிய தேவனை நோக்கி அழுது ஜெபிக்கும்போது உங்கள் இருதயம் லகுவாகி சந்தோஷத்தினால் நிரப்பப்படுகிறது யாக்கோபு ஐந்து பதினாறு சொல்கிறது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது